இந்த 8 ஆண்டு காலத்திலே அந்த ஆட்சி யாருக்காக இருந்திருக்கிறது? நீங்கள் சொல்லுகிற இந்துக்களுக்காக இருந்தீர்களா? இந்துக்களுக்கு இருக்கிற ஏழைகளுக்காக இருந்தீர்களா? இந்த 8 ஆண்டு காலத்திலே இந்துவாக இருக்கிற விவசாயி வாங்கிய கடனை 1 ரூபாய் தள்ளுபடி பண்ணீங்களா? இந்த 8 ஆண்டு காலத்திலே இந்துக்களாக இருக்கிற மாணவர்கள் வாங்கி இருக்கிற கடனை தள்ளுபடி செய்தீர்களா? இந்த 8 ஆண்டு காலத்திலே இந்துக்களாக இருக்கிற இங்க ஆட்டோ ஓட்டுகிறானே அவன் வாங்கி இருக்கிற கடனை 1 ஆட்டோ கடனை தள்ளுபடி பண்ணீர்களா? ஆனால் இந்த 8 ஆண்டு காலத்திலே அவர் சொன்னாரே கிட்டத்தட்ட 110 கம்பெனிகள் பெரிய உரிமையாளர்கள் அவர்கள் தனிப்பட்ட கார்ப்பரேட் முதலாளிகள் அவன் வாங்கி இருக்கிற கடனை 10.75 லட்சம் கோடி ரூபாயை நீங்கள் தள்ளுபடி செய்தீர்களே, யாரை பாதுகாப்பதற்காக? இந்துக்களை பாதுகாக்கவா? இன்றைக்கு டீசல் விலை பெட்ரோல் விலை 50 ரூபாய் ஏறுகிறது, எரிவாயு விலை ஏறுகிறது, அதனாலே வயிறு எரிகிற பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் இல்லையா? எந்த இந்துக்களாக நீங்கள், எந்த இந்துக்களுக்காக நீங்கள் இருக்கிறீர்கள்? எந்த இந்துக்களை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்கள்? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்றீர்கள். இன்னைக்கு வேலை இல்லாமல் புலம்பெயர்கிற நிலைமை ஏற்படுகிறது. நான் இன்னும் கூட கேட்கிறேன், பல பேர் அவர் சொல்றார்கள் இந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி, இந்து தான் தேசிய மொழி என்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா இந்தி படிச்சாதான் வேலை கிடைக்கும், இந்தியா பூரா போய் வேலை கிடைக்கும். நான் கேட்கிறேன், இந்திய படிக்க வேணாம், இந்தி தான், இந்தியாவில் இந்தி மொழி பேசுகிற தாய்மொழியா பிறந்தவர்கள் தானே இன்னைக்கு 80 லட்சம் பேர் வேலை கிடைக்காமல் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறார்கள். அவன் இந்திய தான பிறந்ததே தாய்மொழியே இந்தி தான், நீயாவது படிச்சுட்டு போனா வேலை கிடைக்குங்கிறான். பிறந்தவனுக்கே வேலை கொடுக்க துப்பு இல்லையே, அப்படிப்பட்ட ஆட்சி எந்த இந்துவை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்களுடைய ஆட்சியிலே, இந்த 8 ஆண்டு 9 ஆண்டு கால ஆட்சியிலே, இந்தியா விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் ஆனப்பிறகு கூட இந்த வரலாற்றிலேயே சொர்க்க பூமியாக இன்னைக்கு அனுபவிப்பது இந்தியாவிலே இருக்கிற பெருமுதலாளி கார்ப்பரேட் முதலாளிகள். அதனால தானே அதானிக்கு 37வது இடத்துல இருந்த அந்த அதானி 3 வருஷத்துல உலகத்துல 3வது இடத்துக்கு வந்துட்டான். உலகத்துல இருக்கிற முதலாளிக்கு எல்லாம் ஆச்சரியம், அமெரிக்க இருக்கிற முதலாளிக்கு ஆச்சரியம், எப்படியா இவ்வளவு சீக்கிரம் இந்த அளத்துக்கு வந்தான்னு. உங்களுடைய ஆட்சியினுடைய சதி இல்லையா? அம்பானிக்கும் அதானிக்கும் சொத்து சேர்ந்திருக்கிறதே யாருடைய ஆட்சியிலே? அருமை நண்பர்களே, இந்த 8 ஆண்டுகளிலே மட்டும் இந்தியாவில் இருக்கிற கார்ப்பரேட் பெரிய முதலாளிகள் சேர்த்திருக்கிற சொத்து உலகத்திலே வேறு எந்த நாட்டிலேயும் கிடையாது. இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு வரி போடுகிற நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டக்கூடிய வரியை இன்னைக்கு குறைக்கிறீர்கள். சாதாரண மக்கள் தலையிலே கட்டணத்தை உயர்த்தி நீங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு 10 லட்சம் கோடி வரியை கடனை தள்ளுபடி செய்கிறீர்கள். ஆகவே முதல் மோடியினுடைய ஆட்சி என்று சொன்னால், அதனுடைய அடிவருடைய சுரண்டி பார்த்தால், இந்த நாட்டிலே பெருமுதலாளிகளை கார்ப்பரேட் முதலாளிகளை காப்பாற்றி இந்திய நாட்டு மக்களை காவு கொடுக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை எதிரிகளாக பார்க்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கிற உழைப்பாளி வர்க்கத்தை இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு திரட்டி கார்ப்பரேட் முதலாளிகளுடைய சொத்துக்களை கைப்பற்றி இந்த நாட்டை ஒரு பொது உடைமையாக்க வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தை வைக்கிற காரணத்தினால்தான் கம்யூனிஸ்டுகள். இது ஒரு வர்க்க போராட்டம், இது ஒரு மத போராட்டம் மட்டுமல்ல, இது ஒரு வர்க்க போராட்டம். மோடி இந்து என்கிற பெயரிலே கார்ப்பரேட் முதலாளி என்கிற அந்த வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டினுடைய உழைப்பாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார். எனவே வர்க்க போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு அழிக்க முயற்சி கொண்டிருக்கிறார்.